நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் அன்னூர், கோத்தகிரி, குன்னூர் பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். இது பற்றிய கூடுதல் தகவலை சொல்லலாம். வணக்கம். தற்பொழுது நீலகிரி பாராளுமன்ற பாஜக வேட்பாளரும் மத்திய இணையமைச்சருமான எல் முருகன் தனது இறுதிக்கட்ட பிரச்சார பயணமாக அன்னூரிலிருந்து புறப்பட்டு மேட்டுப்பாளையம், கோத்தகிரி, குன்னூர் வழியாக வழிநடுக ஆயிரக்கணக்கான இருசக்கர வாகன பேரணியாக உதவி சென்று வருகிறார். மேலும் இவர் கூறும் பொழுது பாஜக அரசை பொறுத்தவரை இலவச அரிசி, வீடுகட்டும் திட்டம், ஜல் சீவன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பட்டியலுக்கு பேசிய அவர் தொடர்ந்து அருந்ததியின் மக்களை எளிவுபடுத்தி அவதூறாக பேசி அவமானப்படுத்தும் வகையில் பேசி வரும் வேட்பாளர் ராசாவுக்கு வரும் 19ஆம் தேதி மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்த அவர் தற்பொழுது அந்த பேரணியில் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ஆகையால் அக்கா என்ன சொன்னாரா, மண சமுதாயத்தை பத்தி ராஜா இழிவு செப்பிந்தே மண மலை ஒப்புக்கணும் சொன்னா ஒப்புக்கணே கூடாது. அதுக்கெல்லாம் மணி 19 அன்றைக்கு நாம் ஆதரிக்க வேண்டிய சின்னம் நமது சின்னம், நமது சின்னம் மோடி ஜெயா சின்னம், மோடி ஜெயா சின்னம். ஓட்டு சீட்ல 3வது நம்பர் பட்டனா தாமரை இருக்கு அக்கா, 3வது நம்பர் பட்டன் மறந்துடாதீங்க. 3வது நம்பர் பட்டன் அவமரியாதைய பேசிய ராஜாவை ஏற்றுக்கொள்ள முடியுமா? மோடிஜியா டூஜியா, மோடிஜியா டூஜியா, மோடிஜியா டூஜியா. இந்த பகுதியில அருந்ததியர் மக்கள் அதிகமாக வாழ்கின்றனர். ஆனால் அந்த மக்களை பற்றி இந்த ராஜா சொன்னதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியுமா?